ரத்தம் கோதி சொல்லவே முடியல எங்களால, அவ்வளவு வெறியாகிறேன். நாங்க டீசரே தீபாவளி மாதிரி இருக்குது, அப்ப படம் எப்படி இருக்கும் பார்த்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. எங்க கிட்ட கேக்குறீங்க, வேற லெவல் டீசரு. நாங்க இதை பாக்குறதுக்கே திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கோம். செம்மையா இருந்தது. அடக்க வேண்டியது ஆமைகளை இல்லை, அரசியல் ஊமைகளை. இப்படி ஒரு செலப்ரேஷன் டீசரை பார்த்ததே இல்லை. 2 hours வெயிட் பண்ணி அவ்வளோ பட்டாசுலாம் போட்டு ஒரு மினி தீபாவளியை நாங்கள் கொண்டாடிட்டோம் இன்னைக்கு. டீசர் பார்த்து தளபதி தான் இன்னைக்கு எல்லாமே, உயிர் எல்லாமே அவரு தான், எல்லாமே என் கடவுளே அவரு தான். டீசர் சும்மா வேற லெவல், டைலாக் ஒன்று டெலிவரி அந்த மாதிரி பண்ணிருக்காரு. சும்மா கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு. எவ்வளோ தூரம் பார்த்தாலும் திருப்பி பார்க்கணும் போல ஏங்கிட்டே இருக்கு. வேற லெவலு, சம மாசு ப்ரோ, சம மாசு. அரியும் சிவனும் ஒன்னே அறியாத வாயில மண்ணு. இது தெரியாம புரிஞ்சாம சண்டை போடாதீங்க. தளபதி தெளிவா சொல்லிடுறாப்ல, சர்க்காரு அமையும். ஆனா நான் சேன் விக்ரம் ஃபேன், நான் ஒத்துக்கறேன்னா சர்க்கார் இது வந்து டீசர் வந்து இளைய தளபதி அடிச்சுக்க நான் வேற லெவலு. அவரு சர்க்கார் இன்னும் தீபாவளிக்கு வெயிட் பண்றோம், இன்னும் செலிப்ரேட் பண்ணணும் மாசா நாங்க வெயிட் பண்றோம் சரிங்களா. இன்னும் இதை விட டெவலப்பா நாங்க பாக்குறோம் சரிங்களா. இன்னும் பட்டாசு மேலே தளத்தோட இன்னும் கோபிகிருஷ்ணன்லாம் வெயிட்டாக போனோம் நாங்கள் சரிங்களா. ஐநாவரம் டீசர் அதனா ஒரு தொகுதியில் நீங்களாம் யாரும் 234 தொகுதியில் நின்று எங்கள் தளபதி வந்து இன்னும் ஆட்சி ஆளுவார். எவனோ ஆனால் எங்கள் தளபதி வந்து இப்போ இவங்களாம் இப்போ இங்கே உட்கார ஆரம்பிச்சிருவானுங்க தீபாவளி வரைக்கும். விட்டா ஒரு பாய் தலகாணி வாங்கிட்டு இங்கே பார்த்து தளபதி முகத்தை பார்த்து பார்த்துன்னுக்குறோம், தளபதி முகத்தை பார்த்தே பார்த்துன்னுக்குறோம் நாங்கள். இப்போவும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோம்னா சீக்கிரமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிஎம் வராராம், இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ மாசு, அதனால தான் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக சீக்கிரமாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. ஆனால் எங்கள் சிஎம் ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது, வெளியே அவங்க சிஎம் ஃபங்க்ஷன் நடக்குது. டீசர் பார்த்தோம், வேற லெவல்ல இருக்கு. ஆனா அந்த தீபாவளிக்கு சரியானது இருக்கு, வேற யாரோ படம் ரிலீஸ் பண்ண வேணாம் சொல்லிக்கோங்க, பண்ணா அவ்வளவுதான். சும்மா ஒரு நிமிஷம் வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பாத்துக்கோங்க. இன்னும் படம் வந்து அவ்வளவுதான், எந்த கட்சி எந்த தடை போட்டாலும் அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுல தூங்க சொல்லுங்க. தேவையில்லாம எங்கிட்ட படம் விட்டா வேஸ்ட் தான், எதுக்கு சொல்லுங்க அதெல்லாம் தேவையில்லாம தூங்க சொல்லுங்க அவங்களை, அவ்வளவுதான். தளபதி தான் இன்னைக்கு எல்லாமே, உயிர் எல்லாமே அவரு தான், எல்லாமே கடவுளே அவரு தான், கடவுளே சாமி தெய்வம் எல்லாமே அவர் தான், தளபதி தான், தளபதினாலே மாஸ் தான். விஜய் அண்ணன் வேற லெவலு, சர்க்கார் வந்து தும்சம் பண்ணுவாப்புல ஃபர்ஸ்ட் டே வேற லெவலில் பண்ணுவோம். ஆமாம், தளபதி தீபாவளி தானா, தளபதி தீபாவளி மட்டும்தான், தீபாவளினாலே தளபதி தான், தீபாவளினாலே தளபதி மட்டும்தான். இளைய தளபதிக்கு அப்புறம் தளபதி வந்துட்டாப்புல, அடுத்த சிஎம் நம்ம ஆள் தான், குத்துற குத்து ஓட்டு அவருக்கு மட்டும்தான், வேற என்ன குத்தனா முஞ்சி போச்சு சீனு, படம் ஓடாது. தளபதி மட்டும்தான், சர்க்கார் மட்டும்தான் என்ன சொல்லிடுறாப்ப, அவனை கீழே சர்க்கார் ஒரு சர்க்கார் அமையும் பாரு. தளபதி தெளிவாக சொல்லிடுறாப்புல, சர்க்கார் அமையும். ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு சொல்லும் சரி, செம்மையாக கஷ்டப்பட்டுருக்காரு இளைய தளபதி வந்து அடிச்சுக்க வேற லெவலு. தலைவா நீ வர, நாங்கள் நின்று ஓட்டு போடுறோம், ஜெயிக்கிறோம்.